ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம வந்து ட்ரை கலர் பூரி பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கலர்ஃபுல்லாக. இது வந்து பீட்ரூட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாலக்கீரை கழுவி வச்சுருக்கேன், நல்லா சாப் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ இது வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா. இங்கே மாவு வந்து நான் மூணாக வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இது ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம், இது ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம், இந்த பீட்ரூட்டை ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக இந்த மூணு மாவுலையும் ஆட் பண்ணி ஒரு டோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஒரு மிக்சரில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபுல் பீட்ரூட்டையும் நான் போட போகிறேன். இது கூட வந்து இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் இது கூட வந்து காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட போகிறேன், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா தூள். இது வந்து இப்போ நம்ம பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ண பீட்ரூட் இப்படி இருக்கும். ஸோ அதே போல் பாக்கி இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததான் நான் சேர்த்திருக்கிறது வந்து பாலக். இதுலேயே வந்து அதே போல் மிளகாய்த்தூளும் உப்பு கரம் மசாலா இது மூணையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே வந்து மூணு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பீட்ரூட்டு, இன்னொன்று வந்து பாலக், இன்னொன்று வந்து வெங்காயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் ஒரு வேரியேஷன் நான் சொல்கிறேன். சப்போஸ் வந்து இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணாமல் நீங்கள் பண்ண மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாமல் பண்ணுறதாக இருந்ததுன்னா, இந்த டோவை வந்து நீங்கள் ப்ளெயினாக கலக்கி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மூணு கலர்ஸும் வரும். எப்படி வேணால் நீங்கள் வேரியேஷன் பண்ணிக்கலாம். பீட்ரூட், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன், இல்லாட்டி பீட்ரூட் அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு அப்புறம் ஒரு க்ரீன், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மூணு டோ பிரித்து வச்சுருக்கிறதுல வந்து ஒவ்வொரு சட்னி போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ டோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் வீட் ஃப்ளோர் எடுத்துட்டோம். இதில் நம்ம வந்து பீட்ரூட் சேர்க்குறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் குழந்தைங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து டயட் பண்ணுறவங்க கேலரி கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா, இந்த சப்பாத்தி இல்லாட்டி பராட்டா மாதிரி போட்டுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இது டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஸ்வர்ல் பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பாலாக்கு கலந்து செய்த உருண்டை. இது வந்து அந்த ஆனியன், இது கூட இது வந்து வேரியேஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் கேரட் இல்லாட்டி கேபேஜ் எந்த வெஜிடபிள் வேணால் அடி கூட சேர்த்துக்கலாம். இது பீட்ரூட், அதுக்கப்புறம் இது பிளெயின் டோ நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பூரியை வந்து எப்படி திரட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு சின்ன பூரியை நான் போட்டு வச்சுருக்கேன். அதாவது இது பீட்ரூட், இது வந்து ஆனியன், இது வந்து பாலக், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பொரியை இது மேலே வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதாவது ஈவன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மூணாவது பொரியை மேலே வைக்க போகிறோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மூணு லேயர்ஸும் ஒன்றா சேர்ந்துடும். இது இப்போ வந்து நல்லா மூணு டோ மிக்ஸ் ஆகிடுச்சு, மூணு டோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த போர்ஷனை இப்படி கட் பண்ண போகிறோம். சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணுங்கள். பரோட்டாவாக இருந்தால் பெருசாக பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பூரி தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சின்ன சின்ன போர்ஷனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை இப்படி ரோல் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு மூணு கலர்ஸும் தெரியுது. ஸோ இது இப்போ நம்ம வந்து ரோலிங் பின்ல போட்டு ஒரு சின்ன பூரி மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மூணு பியூட்டிஃபுல் கலர்ஸும் வந்திருக்கு. நான் பூரி மூணையும் வந்து துவைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம இப்போ வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம்.
நீங்கள் டயட் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தவாவில் போட்டு சப்பாத்தி மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து அனைத்தும் வந்து சத்துள்ள பொருட்களாக தான் இருக்குது. அதாவது பீட்ரூட்டு, பாலக் இதெல்லாம் வந்து குழந்தைங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இப்படி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணோன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு தெரியவும் தெரியாது என்ன வெஜிடபிள் இருக்குது அப்படின்னு, ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே இந்த பூரியை துவைச்சு நீங்கள் போடும்போது மாவு டோவை ரெடி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கெட்டியாக பிசைங்க பூரிக்காக இருந்ததுன்னா. சப்பாத்திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சால் கூட போதும். ஸோ இந்த மாதிரி எல்லா பூரியும் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோ உங்களோட ட்ரைகலர் பூரி, அதாவது வெஜிடபிள் பூரி ஓ ட்ரைகலர் பூரி. எப்படி இன்னோவேட்டிவாக கூட நீங்கள் சொல்லிக்கலாம் இதுக்கு ஒரு பேர். ஸோ இது குழந்தைங்களுக்கு ஏத்த ஒரு டிஷ். இந்த பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அதாவது லைக் கொடுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.